போகும்போது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நட்சத்திரம் ராசி அதை மட்டும் சொல்லுவாங்க. நான் அவங்கள பார்த்துட்டு ஏன் நட்சத்திரம் மட்டும் சொல்றீங்க ராசி மட்டும் சொல்றீங்கன்னு கேட்பேன். எங்க சமுதாயத்துல வந்து யாருமே அதை அதிகமா எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து எனக்கு கோயம்புத்தூர், நாங்க இப்ப இருக்கிறது வந்து கோயம்புத்தூருங்க, நேட்டிவ் வந்து ஊட்டி. இங்க வந்து கோயம்புத்தூர்ல அவங்கெல்லாம் பேரு நட்சத்திரம் அதெல்லாம் சொல்லி பண்ணும்போது ஏன் லக்னத்தை சொல்றது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு. யூடியூப் நிறைய பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து காலண்டர்ல மட்டும் அந்த ராசி கட்டம் பார்ப்போம். அதுக்கப்புறமா இப்போ யூடியூப்குள்ள நிறைய அந்த ராசி பத்தி வருஷத்துல என்ன நடக்குதுங்கிறத பத்தி அதிகமா பார்த்துட்டே இருப்போம். அப்படி நாங்க பார்க்கும்போது ஏஎல்பி லக்னம் மாறுது அப்படின்னு அது வந்து எனக்கு புதுசா தெரிஞ்சுங்க சார். அதனால நான் இதுல ஜாயின் பண்ணலான்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது உமா வெங்கட் மேம் நேம் நம்பர் கிடைச்சிச்சு யூடியூப் மூலியமா. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு மேம் 15 நாள்ல எப்படி கத்துக்க முடியும், 15 நாள்ல எங்களுக்கு புரிய வச்சிருவீங்களா, எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி நானே கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் மேம் சொன்னாங்க 15 நாள்ல உங்களுக்கு எல்லாமே நீங்க உங்களோட ஜாதகத்தை பார்த்து உங்களோட புரிதல் எப்படி இருக்குன்னு அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரியும் நாங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாவே சொல்றேங்க சார், அது இப்ப நடந்திருக்கு, ரொம்ப நன்றி சொல்லிக்கிறதுக்கு. அப்புறம் ஸ்டார்டிங்ல உங்களோட சாந்தகுமார் சார் வீடியோ ஒன்று அனுப்புனாங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி. அப்போ சார் கட்டம் போட்டு அந்த மேஷம் லக்னம் ரிஷப லக்னம்னு ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ அப்போ எனக்கு ஒரு செகண்ட்ல தோணுன விஷயம் வந்து நான் இந்த கிளாஸ் படிச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள வந்துருச்சு. மேக்சிமம் எனக்கு பதட்டமா இருக்கும் பேச, இப்ப கூட அப்படிதான் இருக்கு. மேம் கிட்ட பேசும்போது கூட மேம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா இப்போ ஒரு அளவுக்கு நான் உங்க கூட பேச முடியுது அப்படிங்கறத எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நான் மாத்திக்க முடியுது, எங்களை நாங்க உணர முடியுது, பேசும் வார்த்தையில வந்து நல்லா கவனமா இருக்க முடியுதுங்க சார். இந்த ஃபுல் கிளாஸ் எடுத்து அத்தனை பேருக்கும் நாங்க தலை வணங்குறோம், நன்றி சொல்றோம். இங்க கூட கிளாஸ்ல அட்டன் பண்ண 400 பேருக்கும் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண 600 பேருங்கிறீங்க, வியப்பா இருக்கு கேட்க கேட்க. அத்தனை பேருக்கும் நன்றி. என் கூட கிளாஸ்ல பயணிச்ச அத்தனை பேரும் நன்றி. எல்லாரும் நீங்க அத்தனை பேரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்கிறோம். அப்புறம் சாந்தி தேவி மேடம் எடுத்த பஞ்சாங்க கிளாஸுங்க சார், சார் தடுமாறுது கொஞ்சம் சாரி. சாந்தி தேவி மேடம் எடுத்த பஞ்சாங்க கிளாஸ் வந்து சான்ஸே இல்லைங்க சார், பஞ்சாங்கன்னா இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஸ்டார்டிங்ல புரிய ஆரம்பிச்சது. அப்புறம் அதுல ஸ்டார்ட் பண்ணி 5 விதிகள் முடிக்கிற வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க சார். அந்த 5 விதியில இவ்வளோ விஷயம் நாம கணிக்க முடியுதுங்கிறது பொதுவுடை மூர்த்தி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் உமா வெங்கட் மேம் பத்தி சொல்லி ஆகணும் சார், அவங்க எந்த நேரத்துல போன் அடிச்சாலும் நீங்க போன் பண்ணுங்கம்மா, அவங்களோட புரிதல் எப்படி இருக்குன்னு எங்களுக்கும் தெரியணும் இல்ல, அதனால நீங்க சொல்லுங்க என்ன கேள்வின்னா கேளுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. 1 நிமிஷம் கூட இருங்க நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு எந்த டைமும் சொன்னதே இல்லை. டீச்சர்ஸ் அத்தனை பேரும் சூப்பருங்க சார். அப்புறம் கர்மா கிளாஸ்ல வந்து அழாதவங்க யாருமே இல்லைங்க சார். நான் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட எங்க அம்மா கிட்ட பேசாம இருந்தேன். ஆனா அந்த அப்போ அந்த கர்மா கிளாஸ் வந்து எனக்கு எவ்வளோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சுன்னு எனக்கு தாங்க சார் தெரியும். ஒவ்வொருத்தரும் இதுல உணர்ந்தா மட்டும் போதும் அப்படிங்கறதும் நல்லாவே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட 2 நாள் தான் பேசாம இருந்தேன். நான் டெய்லி இப்போ டெய்லி ஃபோன் பண்ணி என்ன இருந்தாலும் பேசிடுறது, மன்னிப்பு கேட்கறது, ஆசீர்வாதம் பண்ணுமான்னு சொல்றது, அது பண்ணிட்டே இருக்கேங்க சார். அப்புறம் எனக்கு மேக்சிமம் வந்து நான் தப்பு பண்ணாதான் சாரி கேட்கணும், இல்லாட்டி நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற இதுல இருந்தேன். ஆனா நீங்க கிளாஸ்ல சொன்னது நம்ம தப்பே செஞ்சோ செய்யல அது தேவையில்லை, எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், நன்றி சொல்லணும். நன்றி நான் எப்பவுமே போல சொல்லிட்டு தான் இருப்பேன். தப்பு பண்ணாதான் மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில இருந்தேன். யார் தப்பு பண்ணா என்ன, அந்த இடத்துல நாமளே மன்னிப்பு கேட்டு போலாமே அப்படிங்கிற மாதிரி மனநிலைமைக்கு என்னையே நான் மாத்திருக்கேன். அதனால சான்ஸ் இல்லைங்க சார், அதுக்கும் நன்றி. அப்புறம் சாஃப்ட்வேர் பத்தி சொல்லுங்க சார். இப்போ நாங்கெல்லாம் கம்மியா தான் படிச்சிருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும், மேக்சிமம் எந்த சாஃப்ட்வேரும் எங்களுக்கு தெரியாது. மற்ற சாருங்கள்லாம் பேசும்போது சாஃப்ட்வேர்ல இவ்வளோ ஒரு நுணுக்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அப்போ சாஃப்ட்வேருக்குள்ள இவ்வளோ ஒரு இது இருக்கான்னு எங்களுக்கே ஒரு வியப்பா இருக்கு. சார் சொல்லும்போது
நான் வந்து அந்த காலத்துக்குள்ள போய் பார்க்கணும். இப்போ இருக்கிற நிலைமையில இருந்து நம்மளுக்கு பின்னாடி இவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, நடந்திருக்கு, அதை வந்து நான் அங்கிருந்து போய் அங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அந்த அதை வந்து சாஃப்ட்வேர்ல புகுத்தி இருக்காருங்க போது ரொம்பவே சான்ஸ் இல்லைங்க சார், ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இந்த கிளாஸ்ல நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. எல்லாரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்புறம் நன்றி சார், அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. எல்லாரோட பேரும் தெரியல, சாந்தகுமார் சார், உமா வெங்கட் மேம், சாந்தி தேவி மேம், அப்புறம் சார் பேர் எல்லாம் தெரியலங்க. எல்லாரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். அப்புறம் கடைசியா சார் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும், எனக்கு அவரோட போட்டோ ஒண்ணு கண்டிப்பா வேணும் சார். அவரை எங்க வீட்டுல மாட்டி வைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அப்புறம் இவ்வளோத்தையும் கண்டுபிடிச்சு அது இல்லாம அத்தனை பேத்துக்கும் போய் சேரணும்னு இந்த ஜூம் மூலியமா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும்போது வெளியே போய் கத்துக்கவே முடியாது கண்டிப்பா, ஏன்னா குழந்தைங்களை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும். ஆனா ஜூம் மூலியமா இந்த கிளாஸுங்கும் போது, அது 4:30 மணிக்குங்கும் போது நம்மளோட மத்தியான வேலையும் கெடாது. ஏதாவது வீட்டு வேலை இல்லை, நான் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேங்க சார் வீட்லேயே, என்னோட வேலையும் கெடாது. நான் கிளாஸும் அட்டன் பண்ணிக்கலாம், எல்லாமே இதுல எங்களுக்கு கிடைக்குதுங்கும் போது சான்ஸ் இல்லைங்க சார் சொல்லி நன்றி சொல்லிட்டே இருக்கணும். டெய்லி எந்திரிச்சு போனுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லிட்டே தான் இருக்கேன். ரொம்ப நன்றிங்க சார், நன்றி.